வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2021-22 நிதியாண்டில் முதல் 9 மாதத்தில் தமிழ்நாடு 1,43,902 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது. மேலும் நாட்டிலே அதிக முதலீடை ஈர்த்துள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கனமழையை கணிக்க தவறியதால் தமிழக அரசு கடும் நெருக்கடிக்கு ஆளான நிலையில் வானிலை இயக்குநராக இருந்த புவியரசன் என்பவர் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இயக்குநராக செந்தாமரை கண்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 105வது பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி 31 வரை 50% அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்ட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் இன்று முதல் 2 உற்பத்தி நிறுத்தம் போராட்டம் நடக்கிறது. அகவிலைப்படி உயர்வானது பணியாளர்கள் பட்டியலில் இல்லாதவர்களுக்கு பொருந்தாது என்று இந்து சமய அறநிலைத்துறை விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைப்பட்ட நாளான இன்றும் திங்கட்கிழமை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு வரும் 18 என்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் 15 குதிரை திறன் வரை உடனடியாக விவசாய மின் இணைப்பு பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான 31% அகவிலைப்படியினை கூட்டுறவு நியாய விலை கடை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்க மாநில பொதுச் செயலாளர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கோவா மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 14 நடைபெற உள்ள நிலையில் அங்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக 8,000 கனஅடி நீர் திறக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவிக்கா நகர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய 7 மண்டலங்களில் கோவிட் தொற்று சற்று அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கேரளாவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்று முதல் ஆன்லைனில் செயல்படும் என்று கேரள உயர்நீதிமன்றம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றவர்கள் ஊர் திரும்புவதற்காக 10,409 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள உயிரியல் பூங்காவில் 70 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று முதல் ஜனவரி 31 வரை அப்பூங்கா மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 31 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 19 தொடங்கவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆசிரியர்கள் வழக்கம் போல் பள்ளிக்கு வர வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இன்று ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் பெறாதவர்கள் இன்று பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் 1,755 பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் திருமண நிதியுதவியும் அம்மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 22 ஆகிய சனிக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 23,975 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெஃப்ரோனில் இன்று முதல் 30 வரை நடைபெற உள்ளது. மேலும் இப்போட்டியில் 405 கோடி ரூபாய் மதிப்பான பரிசு தொகை கொண்டுள்ளது. டோங்கா தீவுக்கு அருகில் உள்ள கடலுக்குள் எரிமலை விடுத்ததை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின நிகழ்ச்சிகள் வழக்கமாக ஜனவரி 24 தொடங்கும் நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாளை உள்ளடக்கி 23 முதலே கொண்டாட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் 9.97 கோடி மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடி அமைப்பதற்காக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் தனது ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை 9,000 உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,296 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.